மாணவி தற்கொலையால் கலவரம் மூண்ட கனியாமூர் தனியார் பள்ளியில் மறுசீரமைப்பு பணிகள் தொடங்கியது. விரைவில் பள்ளி வழக்கம் போல் செயல்படும் என்று நிர்வாகம் அறிவிப்பு. திருப்பனந்தாள் அருகே கொள்ளிடம் ஆற்றில் நீரேற்று நிலைய பாலத்தின் தூண் இடிந்து விழுந்தது. ராட்சத குழாய் அந்தரத்தில் தொங்குவதால் வேளாங்கண்ணி கூட்டு குடிநீர் திட்டப் பணி பாதிப்பு. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் அனுமதியின்றி கூட்டம் நடத்தியதாக பாஜக கவுன்சிலர் உள்ளிட்ட 75 பேர் மீது வழக்கு. விசாரணைக்கு நேரில் ஆஜராகவும் பாஜக கவுன்சிலர் உள்ளிட்ட 6 பேருக்கு போலீஸ் சம்மன். மறைந்த பிரிட்டிஷ் மகாராணி 2 எலிசபெத் உடலுக்கு இன்று இறுதிச் சடங்கு. உலக நாடுகளின் தலைவர்கள், பொதுமக்கள் என 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் லண்டனில் குவிந்தனர். ராணி உடலுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நேரில் அஞ்சலி. ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள், அரபு ஆட்சியாளர்களும் ராணிக்கு நேரில் மரியாதை. வெஸ்ட்மின்ஸ்டர் மண்டபத்தில் ராணி உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அஞ்சலி. ராணியின் இறுதிச் சடங்கிலும் இந்தியா சார்பில் பங்கேற்கிறார். ராணியின் இறுதி ஊர்வலத்தை பார்வையிட உலகம் முழுவதுமிருந்து மக்கள் லண்டனில் குவிந்துள்ளனர். இறுதி ஊர்வல பாதையில் தற்காலிக முகாம் அமைத்து இரவு பகலாக காத்திருக்கும். சென்னை சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் இன்று தண்டனை விவரம் அறிவிப்பு. குற்றவாளிகளான 21 பேருக்கு தண்டனை வழங்குகிறது சென்னை போக்சோ நீதிமன்றம். கேரளாவில் 12வது நாள் இந்திய ஒற்றுமை நடைப்பயணத்தை தொடங்கினார் ராகுல் காந்தி. செல்லும் இடமெல்லாம் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை ராகுலுக்கு உற்சாக வரவேற்பு. சென்னை ஓபனில் 17 வயதேயான செக் குடியரசு வீராங்கனை லிண்டா சாம்பியன். பரபரப்பான இறுதிப் போட்டியில் போலந்தைச் சேர்ந்த மேக்டாவை வீழ்த்தினார். சென்னை ஓபனில் பட்டம் வென்ற லிண்டாவுக்கு கோப்பையை வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 280 புள்ளிகள் பெற்றதன் மூலம் தரவரிசையில் முன்னேற வாய்ப்பு. சென்னை ஓபன் இரட்டையர் பிரிவில் கேப்ரியல்லா லூயிசா ஜோடி சாம்பியன். இறுதிப் போட்டியில் ஆனா சலமித்தே இணையை எளிதில் வீழ்த்தியது. மதுரை, புதுக்கோட்டை, விழுப்புரம், மயிலாடுதுறை உள்ளிட்ட இடங்களில் கனமழை. ஆலங்குடி அருகே மின்னல் தாக்கி பெண் உயிரிழப்பு. திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் 7400 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல் அழிப்பு. தப்பி ஓடிவிட்ட குற்றவாளிகளை பிடிக்க காவல்துறை தீவிர தேடுதல் வேட்டை. நாடு முழுவதும் ரயிலில் அடிபட்டு யானைகள் உயிரிழப்பதை தடுக்க ஒன்றிய அரசு புதிய முயற்சி. செங்குத்தான, கரை கொண்ட, ஆபத்தான இடங்களில் தண்டவாளத்தை ஒட்டி சரிவு பாதை அமைக்க திட்டம். பஞ்சாபில் தனியார் பல்கலைக்கழகத்தில் மாணவிகளை ஆபாசமாக படம் எடுத்ததாக சக மாணவி கைது. இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் மாணவியின் ஆண் நண்பர் உட்பட 2 பேர் பிடிபட்டனர். கர்நாடகாவில் அமைச்சரவை விரிவாக்கம் தாமதமாவதால் பாரதிய ஜனதா மூத்த எம்எல்ஏக்கள் அதிருப்தி.
சட்டப்பேரவை கூட்டத்தை புறக்கணித்ததால் பாரதிய ஜனதா மேலிடம் கவலை. கேரளாவில் ஓணம் பம்பர் குலுக்கல் லாட்டரியில் திருவனந்தபுரம் ஆட்டோ ஓட்டுநருக்கு 25 கோடி ரூபாய் பரிசு. ஒரே இரவில் கோடீஸ்வரனானதால் குடும்பத்தினர் பெரும் மகிழ்ச்சி. மோசடி மன்னன் சுகேஷ் சந்திரசேகர் மீதான 200 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் நடிகை ஜாக்குலின் பெர்னாண்டஸுக்கு 3வது முறையாக சம்மன். டெல்லி பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் முன்பு இன்று மீண்டும் ஆஜராக உத்தரவு. இந்திய 20 ஓவர் கிரிக்கெட் அணிக்கு புதிய சீருடை அறிமுகம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நாளை நடைபெறும் ஆட்டத்தில் புதிய சீருடையுடன் வீரர்கள் களமிறங்குவார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.